சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம ஒருவேளை தானே தங்க போறோம், அதுக்கு இவ்வளவு பெரிய ரூம் போடணும்? தேவையில்லாம வாடகை வேற அதிகம். நீங்க என்ன சாதாரண மனுஷனோட அப்பா அம்மாவா? ஒரு கோடீஸ்வரனோட அப்பா அம்மாங்க, வாடகை பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் பணத்தை எப்படி தனியா செலவு பண்ணலாமா? அப்புறம் பணம் கரைஞ்சு போயிடாது. ஆமா, நீங்க சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஓகே, இந்த இதை பத்தி நம்ம அப்புறம் டீல் பண்ணுவோம். முதல்ல நாங்க ரெண்டு பேரும் நானும் மாதவியும் போய் கீழே ஒரு காபி சாப்பிட்டு உங்களுக்கு காபி சொல்லி அனுப்பிச்சறேன். ஆமா ஆமா ஆமா, நைட் எல்லாம் தூக்கல்ல, தலை வலிக்குது. ஒன்னு பண்ணலாம், நாலு பேரும் கீழே போயிட்டு காபி குடிச்சிட்டு வரலாம். ஏங்க இருங்க, நான் தான் கீழே போய் காபி அனுப்பிச்சு வைக்கிறேன் சொல்றேன். அப்புறம் அங்க கீழே வர்றேங்கிறீங்க, நீங்க இங்கேயே இருங்க. மாதவி நீ வா, மாதவி கீழே இருந்து காபி மேல வர்றதுக்குள்ள ஆறி போயிடும். அதனாலதான் நாலு பேரும் கீழே போயிட்டு குடிக்கலாம்னு சொன்னேன். இப்ப என்னங்க, காபி ஆறி இருந்தானே, ஆறாதுங்க. நல்ல பிளாஸ்கில் போட்டு கொடுத்து பாருங்க, போதுமா? இங்கே இருங்க. அப்படி ஒரு வசதி இங்க இருக்கா? ஆமாங்க, எல்லா வசதியும் இங்க இருக்குங்க. நான் காபி கொடுத்து அனுப்புறேன், நீங்க இங்கே இருங்க. ஏ வாடி போல மாதவி. அப்ப எதுக்கு வெட்டியா நீங்க ரெண்டு பேரும் கீழே போனோம்? தனியா போய் அப்படியே பேசிட்டு காபி சாப்பிடலாம்னு ஆசைப்படுறோம். இது தப்பாங்க. என்னங்க நீங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னங்க நீங்க அப்பா கிட்ட போய் இப்படியா பேசுவீங்க? ஏண்டி, நானும் எவ்வளவு நாகரிகமா சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உங்க அப்பா அந்த மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும், பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்களே, அவங்க அப்படி இப்படி பேசி சந்தோஷமா இருக்கட்டும் நினைக்கணும். இதே ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆனா தான் என்ன பண்ணிருப்பாங்க, மாப்பிள்ள நீங்க இங்கே இருங்க, மாப்பிள நானும் மொத்த கீழே ஒரு காபி சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லணும். இங்க எல்லாம் தலையிலாம் விளையாடி நடக்குது. என்னை பாக்கலைங்கிற ஏக்கத்துல ஒரு சுத்தி இளைச்சிட்டு இருக்கு. சும்மா இருங்க, நானே குண்டாயிட்டனேன்னு பயந்துட்டு இருக்க, இளைச்சிட்டு. அப்ப நாங்க இல்லைங்கிற கவலையே இல்லாம இருந்திருக்க. அது எங்க கேக்குறீங்க? நம்ம தோட்டத்தை பாத்துட்டே இருந்தா எனக்கு எந்த நினைப்புமே வரலங்க. ஏண்டி ஒன்னங்கிட்ட உன்னை பத்தி பெரும்புழுகாவெல்லாம் புழுகி வச்சிருக்க? என்ன என்ன அண்ணன் கிட்ட சொல்லி வச்சீங்க? நான் இல்லாம வாழை வெட்டிய போயிருவேன்னு உன் தங்கச்சி மாதவி தினம் போன்ல அழுகிறானா மாப்பிள்ளைன்னு நல்லா சொல்லி வச்சிருக்கேன். அவ அழுகிற கண்ணீரைத்தான் அந்த தோப்புல தண்ணீரா பாய்ச்சறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? அப்பதாண்டி நம்ம ரெண்டு சேர்ந்து வாழ முடியும். நீ அங்கேயே நான் இங்கேயே எத்தனை காலத்தாண்டி வாழ்க்கைய ஓட்ட முடியும்? அதனாலதான் நீ அழுகிறேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி காரக்குடியில ஒரு வீட்டை பார்த்து உன்னை குடி வைக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன்டி. அது எதுக்குங்க போய் சொல்லணும்? அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே. அண்ணன் என்ன மாட்டேன்னா சொல்ல போது? ஆமாடி, உன்ன ஒரு சரியான ஞானக்கு இருக்கண்டி, எப்ப எதை பண்ணுவானே சொல்ல முடியாது. யாராவது அவங்ககிட்ட வந்து அழுதுகிட்டு எங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா உடனே உன்னை காசை கொண்டு கொட்டிடுவாண்டி. இந்த அவங்க அப்பத்தான் கிளம்பி புரி வீட்டை வாங்கணும், புரி வீட்டை வாங்கணும் அப்படி இப்படின்னு அழுதுச்சு. இவன் என்ன பண்ணா, உடனே எதை பத்தி யோசிக்காம அந்த வீட்டை வாங்கி போட்டான். இப்படியே அவன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரா வந்து அழுதுகிட்டு எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டாயின்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கையில் இருக்கிற அம்புட்டு காசை இறைச்சி விட்டுட்டு வெறும் கையோட உங்க அப்பாவுக்கு துணையா அந்த தென்னந்தோப்புல வந்து வாய்க்கா வெட்டிட்டு இருப்பான். நீ பாக்கத்தான போற. ஏங்க அதுக்கும் நான் இங்க குடி வர்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? பைத்தியகாரி அடி நீ, நாம அவன் பக்கத்திலேயே இருக்கணும்டி, அப்பதான் நாம ரெண்டு பேரும் நம்மளுக்கு எதையாவது சேர்த்துக்க முடியும்டி. இங்க பாருங்க, அண்ணன் நல்லா இருந்தாலே போதும், நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவரே பாத்துப்பாரு. அதுக்காக தாண்டி சொல்றேன், இனிமே அவன் நம்ம பக்கத்திலே தாண்டி இருக்கணும். நாம அவன் பக்கத்துல இருந்தா தாண்டி அவன் நல்லா இருக்க முடியும். நாமன்னா நாம மட்டும் இல்லடி, உங்க அப்பா உங்க அம்மாவும் தான். இவரு அவங்களும் நம்ம கூட சேர்ந்து தங்குற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், தெரியுமா? எங்க நிஜமா வாங்க, அப்பாவும் அம்மாவும் அண்ணனோட இதே ஊர்ல இருக்க போறாங்க. அப்படி தாண்டி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அத உங்க அப்பா உங்க அம்மா ஒத்துக்கிறது ஓம் பொறுப்பு.
அதுக்கு வாட்டுக்கு லூஸ் மாதிரி எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் பொள்ளாச்சிக்கே போயிட போதுங்க. உங்கப்பா இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த வாய்க்காலை வரப்பையும் வெட்டிக்கிட்டே திரிஞ்சிட்டுப்பாரு. கொடுக்குறான்டா பழனியாண்டி, வெளுத்து வாங்கடா சிவனாண்டின்னு மகம் போடுற சோத்தை உட்காந்து திங்கிறது விட்டுப்பட்டு தோப்புல எதுக்கிட்டையும் இங்கே கஷ்டப்படுறோம். யோரு அவங்க மட்டும் இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன், வீட்டு செலவுலேருந்து எல்லா செலவையும் ஒன்றை பிரசாத்து பார்த்துக்குவாண்டி. யோரு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனி என்ன பண்ணு நீயே நல்லா யோசிச்சுக்கோ. ஏங்க செலவு விடுங்க, அப்பாவும் அம்மாவும் அண்ணனோட சேர்ந்து இருக்க போறாங்கங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம், அத நினைச்சு பாருங்க. நீ அதுக மகதானே, நீ வேற எப்படி பேச போற? இங்க பாரு, நீ எதை வேணாலும் எப்படி வேணாலும் டிசைன் டிசைனா வேணா யோசிச்சு பாத்துக்கோ. ஆனா விஷயம் இதுதான், பிரசாத்த பழைய மாதிரி அவனை நம்ம பிடிக்கல கொண்டு வரணும், அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியம். இங்க பாரு, உன்னை எதுக்காக அங்கிருந்து இங்கே கூட்டு வந்து குடி வைக்கிறேன்னு நினைக்கிற? இனிமே நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறதான் நீ செய்யணும். 5 கோடி சும்மா இல்லடி, 5 கோடி அதில் 6 கோடி கிடைச்சாலும் நம்மளுக்கு தானே புதுக்கோடி தான், மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கவே நம்ம தெருக்கோடி தான். இப்போ என்ன நினைக்கிற இந்த மாமாவை பற்றி? நீங்கள் பெரிய கேடிதான், வாங்க மாப்பிள்ள வாடி. அஜ்ஜோ ஏய் வாடி, முப்ப வரணும் வாடி. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கூப்பிடுறாருல. என்னது காஃபி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிறீங்க? இல்ல இந்த இப்ப கிளம்பிடுறேன் பாப்பா. ஒரு நிமிஷம், நீங்க இங்கே இருங்க, நானும் அப்படியே கீழே போய் காஃபி சாப்பிட்டு பிளாஸ்க்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ எனக்கு காஃபியே வேண்டாம் பாப்பா, வாங்கிட்டு வரேன் இருங்க வாடி. மாமா ரொம்ப நன்றி, அத்தா ரொம்ப நன்றி. வாடி ஓடி 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 ஓடி. ஐயோ நில்லுங்க, என்ன கைய விடுங்க. என்னங்க நீங்க? ஏண்டி உப்பாவும் உமாவும் எவ்வளவு இங்கிதமா நம்மள ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்க வேண்டாமா வாடி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? அப்பாவும் அம்மாவும் முன்னாடி தான் நம்ம உள்ள போய் இருக்கணுமா? இருக்கு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு, என்னால முடியாதுங்க. அப்ப நான் தான் சிவனாண்டி பழனியாண்டி மொட்டையாண்டியா?